தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி கோவை மாவட்டத்தில் சிறுதானிய இனிப்பு வகைகள் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. மாறிவரும் காலகட்டத்தில் உடலுக்கு ஆரோக்கியமான இனிப்பு வகைகளை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள இனிப்பு அங்காடிகளில் சாமை, குதிரைவாளி, வரகு, ராகி, கம்பு, சோளம், நவதானியங்கள் போன்றவற்றில் இனிப்பு வகைகள் செய்யப்பட்டு தீபாவளி பண்டிகைக்காக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செய்யப்படும் இனிப்புகளில் பேரிச்சை பழம், நாட்டு சர்க்கரை, மலைத்தேன், ஏலக்காய், முந்திரி, பாதாம் உள்ளிட்டவைகள் சேர்க்கப்படுகின்றன. குறிப்பாக கோவை புதூர் பகுதிகளில் நவதானிய இனிப்பு வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சிறுதானியத்தில் ஒரு 12 வெரைட்டி லட்டு இனிப்புகள் பண்றோம். அந்த இனிப்புகளில் பார்த்தீங்கன்னா சாமை, திணை, குதிரவாளி, ராகி, கம்பு, சோளம், அப்புறம் நவதானியம் சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லட்டு பண்ணுறோம். அது போக தேன் நெல்லி, கொப்பரை தேங்காய் லட்டு உங்களுக்கு, அது போக இது வந்து ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுகள்லாம் பண்ணுறோம். நம்ம ரெகுலர் ஸ்வீட்டு, ஒயிட் சுகர் கெமிக்கல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்வீட் சாப்பிடணும்னு வரும்போது நம்ம சிறுதானியத்தில் பண்ணுற இனிப்புகள்லாம் வந்து ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. நம்ம ஒரு 6 மாதம் குழந்தையிலிருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்.